வணக்கம், இது உலகம் மண் கையில். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறேங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ஃப்ரை ரெசிபின்னு இதை சொல்லலாம். பாருங்கள், சூடான சாதத்தில், ரச சாதத்தில், வெரைட்டி ரைஸில் இந்த மாதிரி ஒரு சைடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா 300 கிராம் பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா 2-3 டைம் தண்ணியில் கலவிக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்க குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கெல்லாம் குக்கரில் போட்டாச்சு. உருளைக்கிழங்க மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டோம் அப்படின்னா உப்பு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா இறங்கு. இப்போ 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பேபி பொட்டேட்டோக்கு ஃப்ரைக்கு தேவையான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். வாங்க, எப்படி செய்யறங்கிறது பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சிறிதளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்குது, அதனால தான் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சிறிதளவு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்க வதக்கி விட்டுலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். உளுந்தம்பருப்பு வேணும் அப்படின்னா இதில் சேர்த்திக்கலாம். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸோ நான் பச்சை மிளகாய் வரமிளகாய் எதுவும் ஆட் பண்ணல, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கல உப்பு போட்டதுனால ஒரு பாத்து சிறிதளவு மட்டும் இப்போ உப்பு போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். எண்ணெயிலே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கறி மசால் தூள் வேண்டாம் அப்படின்னா சீரகத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம். இந்த கறி மசால் தூள் பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே ரெடி பண்ணதா, எப்படி கறி மசால் தூள் வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்க அப்படிங்கிற லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ கறி மசால் தூள் போட்டதுனால நம்மளுக்கு வேறு எந்த ஒரு மசாலா பவுடருமே தேவையில்லைங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காயும் சிறிதளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம். இது வந்து தேங்காய் பால் கிடையாதுங்க, துருவிய தேங்காயில் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி எதுக்காக அப்படின்னா மசால் தூளோட பச்சை வாசம் போகிறக்காக தண்ணி சேர்த்திருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்குங்க. எதுக்காக தேங்காய் போடுறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தேங்காயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் தேங்காய் சேர்த்திருக்கேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதிவிட்டு எடுத்துக்கலாம். மசால் தூண்டு அப்போ பச்சை வாசம் போகும், 2 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன உருளைக்கிழங்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சின்னதாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு உடையாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா குட்டீஸ் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுலாம். மசால் தூள், காரம், உப்பு எல்லாமே உருளைக்கிழங்கு நல்லா இறங்கிட்டு கைவிடாமல் பரட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடியை பத்திரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டிக்கிட்டே இருப்போம். உருளைக்கிழங்கு உடையாமல் பரட்டணும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தலையும் சேர்த்திக்கலாம். மல்லித்தலையும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு செமி சாலிடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ரசசாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ ஒரு சூடான சாதத்தோடு இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த கிராமத்து விருந்தினன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.